கோஷம் போட போறாங்க அப்ப இப்படி வந்துருக்க கொஞ்சம் முடியும் விவசாய நிலத்தை அழிக்காதே, விவசாய நிலத்தை அழிக்காதே, கொல்லாதே கொல்லாதே, கொல்லாதே கொல்லாதே, ஏழை மக்களை கொல்லாதே, ஏழை மக்களை கொல்லாதே, வரவேற்போம் 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 வரவேற்போம், போராளி வளர்மதியை வரவேற்போம், போராளி வளர்மதியை வரவேற்போம். எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அந்த மக்களையும் தான் கைது பண்றாங்க. ஆனா மக்களை ரிமாண்ட் பண்ணாம மண்டபத்துல அடைச்சு அடிச்சு வெளியே கொண்டு போயிடுறாங்க. தொடர்ச்சியா எங்களை கைது பண்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அடுத்து நாங்க எந்த ஒரு வேலைகளையுமே மக்களுக்காக செய்யக்கூடாது, மக்கள் மத்தியில போய் நிக்க கூடாது அப்படின்னு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த முறை கைது பண்ணதெல்லாம் மக்கள்கிட்ட பேசுனதுக்காகவே கைது. அந்த ஊருக்குள்ள போய் நீ நின்னு பேசினாவே நாங்க கைது செய்வோம், உங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான ஒரு அரசோட அடக்குமுறையா தான் இதை நாங்க பாக்குறோம். ஆனாலும் இத்தனை அடக்குமுறைகள் இருந்தும் அவங்க என்ன திட்டத்தை கொண்டு வர போறாங்கன்னா, ஒட்டுமொத்தமான விவசாய நிலத்தையும் இயற்கையும் வாழ்வாதாரையும் அழிச்சு அனைத்து மக்களோட எதிர்ப்பை மீறிதான் இவங்க இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இல்ல இந்த திட்டம் வந்து மக்களா தானா முன் வந்து நிலத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்பட்டமான பொய். ஒரு நாட்டோட முதலமைச்சர் எவ்வளவு மோசமா ஒரு பொய்ய சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா நாங்க தற்கொலை பண்ணிக்கிறோம், எங்க நிலத்தை கொடுக்க மாட்டோம்னு மக்கள் எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் ஒன்றிணைஞ்சு இப்படிப்பட்ட மோசமான திட்டங்களை எதிர்க்கணும் அப்படின்றதையும் நாங்க இங்க பதிவு பண்ணிக்கிறோம். கண்டிப்பா எல்லா மக்களையும் சந்திக்க தான் போறேன். ஏன்னா அது எல்லாமே எங்க ஏரியா, எங்களோட சொந்தக்காரங்களும் எங்களோட தாத்தா பாட்டிலும் இருக்கிற ஏரியா தான் அது. அப்ப எங்களோட நிலம்ன்றப்ப நாங்க நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டோம். எல்லா மக்கள் கூடவும் நாங்களும் இருப்போம், மக்களாவும் இருப்போம்.